ஒரு ஃப்ரிக்ஷன் காக்கப்படும், நீடிலும் உங்கள் ஸ்கின்ல பஞ்ச் ஆகுதுல்ல, அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணுன்றதுக்காக விட்டமின் ஃப்ரீம் தான். ஓகே, ஏன் போட்டிருந்தியா இது? நம்ம இப்போ இந்த டாட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடல் வந்து 780 TPS பண்ணுறோம், 700 நீடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மைன்யூட்டான இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் மைன்யூட்டான தின்னான ஒரு நீடல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஃபியூச்சரில் ஸ்ப்ரெட் ஆகாது. சிலர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஒரு ஒரு லெட்டர் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு, இப்படிலாம் நிறைய கிளைண்ட் வருவாங்க. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தின்னான நீடல் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிரெத்தான நீடலை வச்சு ஒரே அடியாக போட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ முடிஞ்ச உடனே ஒன்றோட ஒன்று அது அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும் ஃபியூச்சரில். ஸோ இந்த எஜ்லாம் இந்த மைன்யூட் எஜ்லாம் வராமல் போயிடும். என்ன டாக்டர் போறேன், புரியுதா இல்லையா? புரியவே இல்லை, ரொம்ப நேரமாக யோசிச்சுன்னு இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு புரியலையா? சரி இரு ப்ரோ, கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ, எதுக்காக என்ன ரீசன்? என்ன ப்ரோ சொல்லிருக்கீங்க சொல்லுங்கள். வருமானம் 3 டாக்டர் ஒரு தகுதி. ஆமாம், எனக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். வருமானம்ன்றது எல்லாருக்குமே தேவைப்பட்ட விஷயம். ஓகே, வருமானம் வந்தவொடனே நம்ம அதுக்கு கையில் இருக்குன்றதுனால எப்படி வேணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம். ஓகே, அதுக்கப்புறமா வருமானம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட சூழ்நிலை மாறும். ஓகே, சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஸோ எப்பவுமே வந்துட்டு வருமானம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, லவுடாக பேசுங்க, வருமானம் இருக்கோ இல்லையோ ப்ரோ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம கையில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு தான் இருக்கு. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, வருமானம் இருக்குன்றதுனால ஒவ்வொரு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வருமானம் இல்லைன்ட்டு ஃபீலும் பண்ணக்கூடாது, ஃபீலும் பண்ணக்கூடாது. ஓகே, வருமானம் இருந்தால் தகுதி இருக்கும், வருமானம் இல்லைன்னா தகுதி மாறும், எதுவுமே இருக்காது. ஆமாம், அது வந்து நீங்க டாட்டோ போட்டீங்க, உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பார்த்துருக்கேன். ஸோ லைஃப்ல வந்து இதுக்கு மேல நம்ம மேல போனாலும் சரி, இல்லை கீழே நார்மலா இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும் அப்படின்றது அதை புரிஞ்சு நான் இதை பார்க்கும்போது லைட்டா உங்களுக்கு புரியும். புரியுன்றத மறக்க கூடாது. ஓகே ஓகே, ஆக்சுவலாக எனக்குன்னா புரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வருமானம்ன்ற மெயின் ரீசனே இந்த வருவத்துலனா நம்ம மானம் போயிடும். வருமானம் இருந்தால் தான் மானமே, தனியாக இருந்தால் தான் மானம். வருகை பிளஸ் மானம் வருமானம் இல்லையா? நம்ம லைஃப்லேயும் ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு, பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, தப்பிஷ்டம். நம்ம தகுதியை நிர்ணயிக்கிறது இந்த வருமானம் தான். இந்த மூணு டாட்டை இந்த வருமானத்துக்கும் இந்த தகுதிக்கு நடுவில் நிறைய நம்ம அடிபடுறது, இந்த கடந்த இந்த டாட்டு அந்த சிச்சுவேஷன்லாம் வந்து எதுவுமே நம்ம தளர்ந்து போகிறது. ஹாப்பினஸ், சந்தோஷம், சோகம், ஓகே, எது நடந்தாலும் ஓகே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் நான் போட்டதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாட்டூ. தேங்க்யூ.